சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ரட்சிப்பு என்றால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள் இந்த மூன்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் தன் ஜீவனை விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியதை நாம் பெரிய வெள்ளி அன்று நினைவு கூறுகிறோம். மக்கள் எல்லாம் சிலுவையில் 6 மணி நேரம் நான் பட்ட பாடையே தியானம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவே உம் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது பிதா அந்த ஆவியை தன் கரத்தில் வாங்கி பாவமாக்கப்பட்ட அந்த ஆவியை அவர் பாதாளத்துக்கு அனுப்பினார். நான் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினதை விட எனக்கு வேதனையான அனுபவம் சாத்தானுடைய நரக வேதனையில் 3 நாட்கள் இருந்தது. ஆகவே சிலுவையில் 6 மணி நேரம் இருந்தார். அங்கே பிசாசின் பேட்டையில் பிசாசின் கூட்டத்தில் 3 நாட்கள் இருந்தார். அவர் சரீரத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. மதத்தை ஏற்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்த வந்தார். பாவம், மனிதன் இங்கே இருக்கிறான், தேவன் அங்கே இருக்கிறான், ரெண்டு பேருக்கும் மத்தியிலே ஒரு பிளவு ஏற்பட்டது. இந்த பிளவை ஒரு பாலம் அமைத்து சிலுவையில் கரங்களை நீட்டி மனிதனையும் கரம் பிடித்து தேவனையும் கரம் பிடித்து ரெண்டு பேரையும் இணைத்து வைத்தார் சிலுவையில். இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பவர் யாருன்னு சொன்னோடனே அந்த பெண்ணின் தகப்பனார் வந்து பெண்ணின் கையை பிடித்து மாப்பிள்ளை கையில் கொடுப்பார். அதுக்கப்புறம் தே ஆர் யுனைட்டட், தே ஆர் மேரீடு. ஸோ ஆல்சோ வி ஆர் எஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரம் காட், அல்மைட்டி காட். ஆகவே சிலுவையில் அவர் மனுக்குலத்தின் கரத்தை பிடித்தார், தேவனின் கரத்தை பிடித்தார், இரண்டு பேரையும் பாலமாக இணைத்து வைத்தார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ஆகவே சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு கேள்வி, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் ஒருத்தருக்கு 60 வயசு, 60 வயசு வரைக்கும் மனம் போல நடந்தார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கேள்விப்படலை. பயங்கரமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, குடிப்பழக்கம், பயங்கரமாக வாழ்க்கை. அவர்கிட்ட போய் அவர் ஒரு நாள் ஆக்சிடென்டலாக ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனோடனே உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னார். அவர் யோசித்தார், நான் 60 வயதில் செய்த பாவத்தை ஒவ்வொன்றாய் அறிக்கையிட வேண்டுமென்றால் எனக்கு 60 வருடங்கள் தேவை. அப்போ வாட் யூ மீன் பை திஸ் வேர்ஸ்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அறிக்கையிட முடியுமா? 60 ஆண்டு அவர் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாய் அறிக்கையிட முடியுமா? பாயிண்ட் நம்பர் 1, அவருக்கு நினைவு இருக்காது. பாயிண்ட் நம்பர் 2, டைம் வைஸ் 60 ஆண்டு செய்த பாவத்தை அறிக்கையிட 30 ஆண்டு தேவை. அந்த 30 ஆண்டு அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே மறுபடியும் பாவம் செய்வார், அதை எப்பொழுது அறிக்கையிடுவது? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பு அடுத்த கேள்வி என்னவென்றால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு மனிதன் செய்யும் பாவம் ஒரே ஒரு பாவம்தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு 59 வருடமோ 60 வருடமோ எத்தனை வருடமோ ரயட்டஸ் லிவிங்,
கெட்டகுமாரனின் வாழ்க்கை நடத்தின அவன் செய்த பாவங்கள் எல்லாம் எத்தனை பாவம்? ஒரே பாவம். அதான் முதல் வசனத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் சிங்குலரில் வருது. ஆகவே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மனிதன் எண்ணிறந்த பாவம் செய்திருந்தாலும் அதெல்லாம் எத்தனை பாவமாக கருதப்படுகிறது? வேதத்தில் ஒரு பாவமாய் கருதப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம்ங்கிறது சிங்குலரா புளூரலா? சிங்குலர். இந்த பாவத்தை குறித்தும் என்பதற்கு விளக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்தை குறித்து. 1000 பாவம் செய்திருக்கான் 60 வருஷத்தில். 60 வருஷத்தில் செய்த அவ்வளவு பாவத்தின் தொகுப்புக்கும் பெயர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம். பாவத்தை குறித்தும் என்றால் அதில் எப்படி அறிக்கையிடணும்னா எல்லா பாவத்தையும் அறிக்கையிட முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஆகவே கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை நடத்திய அந்த பாவத்தை மன்னித்தருளும் என்று சொன்னால் அவ்வளவு பாவமும் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி எத்தனை பாவம் அறிக்கணும்? ஒரே பாவம். அது என்ன பாவம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவம். அடுத்தபடியாக இன்னொன்று, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மனிதன் பாவம் செய்தால் ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த புது சிருஷ்டி மனிதன் வந்து ஆவி ஆத்மா சரீரம் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி மூணு கூறுகள் இருக்கிறது. சரீரத்தை பார்க்கணுமானா கண்ணாடி முன்னால் போய் நின்னீங்கன்னா யூ கேன் சி யுவர் ஃபேஸ், யுவர் பாடி இஸ் தேர். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை பைபிள், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மிரர், ஆவிக்குரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி வாசித்தீங்கன்னா அது சொல்லும், அது நம்மளை காட்டும். எப்படி கண்ணாடிக்கு முன்னால் முகத்தை பிறந்தால் இங்கே அழுக்கு இருக்குது, தொட இங்கே கொஞ்சம் பவுடர் போடு அப்படின்னு கண்ணாடிக்கு முன்னால் மேக்கப் போட்டு வரேன். அப்போ அது மாதிரி நம்முடைய ஆத்மாவை பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லி நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் ஆவி கிறிஸ்துவின் ஆவியைப் போல புதுப்பிக்கப்படுகிறது. God showed me that spirit after being born again. அந்த ஸ்பிரிட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்பிரிட்டில் ஃபர்கிவ்னஸ் இருக்கு, அந்த ஸ்பிரிட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இருந்தது போல அற்புதங்களை செய்யும் வலமை இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னால் நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னதற்கு காரணம் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவின் ஆவியைப் போல. தட் ஸ்பிரிட் இஸ் பர்ஃபெக்ட். அதை பாவம் தொட முடியாது, அது கரப்ட் ஆகாது. அதுக்குள்ளே தான் ரெவலேஷன் இருக்குது, வெளிப்பாடு இருக்கிறது, ஹீலிங் இருக்க, மூணாவது ப்ராஸ்பரிட்டி இருக்க, மன்னிப்பு இருக்க, விசுவாசம் இருக்க, நீதி இருக்கு. கிறிஸ்து நமக்கு சம்பாதித்த நீதி எங்கே இருக்கு? ஸ்பிரிட்டில் இருக்கு. அப்போ தேவன் பார்க்கறது நம்முடைய ஸ்பிரிட்டை. ஆவியானவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், நீ உனக்காக ஜெபம் பண்ணவே பண்ணாத அப்படின்னா. எனக்காக நான் ஜெபம் பண்ணக்கூடாதா? நெஞ்சு பறிச்சா ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் சொன்னார். நீ அந்த லெவல்லாம் கடந்துட்ட, நீ ஆண்டவரோடே கூட இருக்கும்போது நீ அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவருக்கு தெரியுமா தெரியாதா? நெஞ்சு வலின்னு சொன்னால் தான் தெரியுமா? அவருக்கு தெரியுமா தெரியாது? யூ ஆர் வாக்கிங் வித் காட், ஸோ காட் நோஸ். அப்போ நான் எனக்கிட்டே ஜெபம் பண்ணலை, உனக்கு ஜெபம் பண்ணலாம், அது ரெப்படிஷன், அது வேண்டாமல் வேஸ்டிங் டைம். நான் எனக்காக ஜெபம் பண்ணுறது வேஸ்டிங் டைம். வசனத்தில் ஏதாவது அது ஆதாரம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். இவனுக்கு பெரிய சிறையிருப்பு, மேலெல்லாம் கட்டி
எல்லா பிள்ளைகளும் போயிடுச்சு, கால்நடைகள்லாம் போயிடுச்சு, பெரிய சிறையிருப்பு. அவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், தன்னை பெட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். 2 மணி நேரம் ஆண்டவரே என்னப்பா பண்ணீங்க, உத்தமன் சன்மார்க்கன்னு என்னை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு பிள்ளையில எடுத்துட்டீங்களே, என்னுடைய ட்ராவல் ஏஜென்சியும் போயிடுச்சு, ஆடு மாடு அந்த காளைகள் ஒட்டகங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுருப்பான். அவன் அது செய்யலை. அந்த காலத்தில் யோபு வந்து புக் ஆஃப் ஜோப் வாஸ் த ஃபஸ்ட் புக், நாட் ஜெனிசிஸ், ஆதியாகம் அல்ல. ஆகவே தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்புங்கிறது அவனுடைய நோய் எல்லாவற்றையும். அவன் தனக்காக வேண்டிக் கொள்ளலை, சரியா? அப்போ ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால், அவன் பாவம் செய்து முடித்த உடனே அந்த பாலிகிராஃபி என்று சொல்லப்படுகிற பொய் சொன்னால் கண்டுபிடிக்கும் அந்த கருவியை கெட்டினா அதில் கண்டுபிடிச்சிடலாம். இவன் பொய் சொல்கிறான்ல, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ப்ரெஷரில் ஒரு மாற்றம் இருக்கும், பல்ஸ் ரேட்டில் ஒரு மாற்றம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு மாற்றம் இருக்கும், எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். ஏன்னா நம்ம பாவம் செய்வதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு படைக்கப்படும். ஹீலிங் தாங்க அப்படின்னு நீ கேட்டனா, எனக்கு நீ என்ன பேசுகிறன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. ஏன்? ஒரு உதாரணம் சொன்னார், உங்கள் டாக்டர் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உன்னை டிஸ்சார்ஜ் அப்படின்னு, நீ நல்லா இருக்க அப்படின்னு சார்ட்டில் எழுதிட்டார். நர்ஸ் சொல்கிறாங்க, சார் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க, நாளைக்கு உங்களை 9 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணேன்னு டாக்டர் எழுதிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி எழுதி போனதை நர்ஸ் சொன்னதுக்கப்புறமும் டாக்டர் வந்தபோது, டாக்டர் நான் எப்படி இருக்கேன் டாக்டர், ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க டாக்டர், ஊசி இருந்தால் போடுங்க, இன்னொரு 5-4 நாள் நான் இருக்க ரெடி அப்படின்னு அவர் என்ன சொல்வார், என்னப்பா சொல்கிற, நர்ஸ் சொல்லலையா, நர்ஸ் சொல்லலையா, சொன்னேன் சார், 3 தடவை சொன்னேன் சார், அதுக்கப்புறமா இது கேட்குறாரு அப்படி சொன்னார். அவருடைய தழும்புகளினால் ஜெபித்தால் குணமாவீர்கள்னு சொன்னாரா? சொல்லலை. பிறையன் ஜெபிக்கிறீங்க, அவர் சொல்லாதத சொல்கிற சொன்ன வசனத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம். எது அவர் சொல்லலையோ அதை சொன்ன மாதிரி. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தபோது, திருமணங்கள் பரலோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அவையார் சொன்னார் அப்படின்னாங்க. நான் சொல்ல, அவையார் சொல்கிறது எல்லாம் பார்த்துருக்கேன், ஆத்திச்சரி எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன்பா, எப்போவுமே அவையார் இதை சொல்லலை. புலனறிவின்படி ரட்சிப்பை பார்க்காதே. தேர் ஆர் 2 kinds of mind. வேதத்தில் 2 மனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனாதான் எல்லாம் புதிதாக முடியும். எல்லாம் புதிதாயினா பழையது எல்லாம் போனாதானே புதிதாக முடியும். உங்களுக்கு சொந்தமான தெய்வீக சுகம் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தயாரிக்கப்பட்டது. 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முந்தையே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு பரலோகத்தில். ஏன்னா God is a God of faith. He can break the law of time. காலம் என்னும் சட்டத்தை அவரால் உடைக்க முடிந்ததுனால அவர் என்ன செய்திருக்காரு, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, ஆவினால் நிரப்பப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா வரப்போகிற நோய்க்கெல்லாம் பரிகாரத்தை அவர் செய்து முடிச்சிட்டாரு. சிக்னஸ் இஸ் நாட் ஃபிசிக்கல், சிக்னஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். நோய் என்பது சரீரத்திற்குரியதல்ல, ஆவிக்குரியது. மருத்துவர்கள் அதை சரீரத்திற்குரியதாக பார்த்து, சரீரம் பூமியிலிருந்து எடுக்கப்படும், பூமியில் இரும்பு இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் தே ட்ரீட் வித் கெமிக்கல்ஸ், அவர்கள் கெமிக்கல் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க, மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. காட் ட்ரீட் சிக்னஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த்.
ஆண்டவருடைய வசனத்துக்கு பிசாசு எதிர்த்து பேசாது, ஆர்கியூ பண்ணாது. சொல்கிறான், கல்லுகள் அப்பமாக மாற்றுங்கள், நீங்கள் தேவனுடைய குமாரனா. இவர் ஃபாஸ்டிங் வர்றதுக்கு முந்தி இவர் நேசகுமாரன் சொல்லியிருக்காரு ஆண்டவர். அவன் கரெக்டாக கோட் பண்ணுறான், பைபிளை கோட் பண்ணி தான் சொல்கிறான் பிசாசு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அப்பமா மாற்ற மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வசனத்தை தான் கோட் பண்ணுறான். கோட் பண்ண உடனே அவன் அடுத்த ஆர்கியூமெண்ட் பண்ணானா, இவன் சொல்கிறதெல்லாம் வசனத்து இங்கேருந்து குதிங்க, தேவதூதர்கள் உங்களை ஏந்தி கொள்வார்கள் என்று போட்டிருக்கல சங்கீதத்தில் அப்படின்னா, அவர் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவரும் கோட் பண்ணுறார் வசனம். அதனால் பிசாசை நம்ம எப்படி ஏசுகிறது எப்படி மேற்கொண்டார், அது எழுதப்பட்டிருக்கு. பானகேன் ஸ்பிரிட்டுக்கு அடுத்த நிலை என்னது, ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுது, அது செகண்ட் ப்ரொமோஷன், அது டபுள் ப்ரொமோஷன். ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன, அது ஹீ ஹூ இஸ் யுனைட்டட் வித் காட் ஸ்பிரிட் இஸ் ஆஃப் ஒன் ஸ்பிரிட், தேவனுடைய ஆவியோடு இணைந்தவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். தண்ணியையும் எண்ணெயும் கலக்க முடியுமா, முடியாது. நீ ரெண்டி ஊற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே வந்து தண்ணி கலதா இருக்கும். அதை மாதிரி ஆவியானோரோடு இணைந்தவன் ஒரே ஆவியாக இருக்கணுமானா நமக்குள்ள ரட்சிப்பின் ஆவியும் பரிசுத்தாவியும் ஒன்றாயிடுச்சு. இப்போ வெரி பவர்ஃபுல், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட வெரி பவர்ஃபுல். இப்போ இது என்ன செய்யணும், அந்த ஆவிக்குள்ளே அந்த பபுளுக்குள்ளே எல்லாம் இருக்குது, இங்கே ஒரு டேப் போட்டு அதை திறந்து அதை சோலில் இறக்கணும். அதுதான் மனம் புதிதாகுதல். மனம் புதிதாகுதல்னு சொன்னால் வசனம் எப்படி திங்க் பண்ணுறதோ அதை மாதிரி நாம் யோசிக்க கற்றுக்கொள்வது மனம் புதிதாகுது. மனம் என்ன, ஆத்மாவின் மனம். மனம் என்ன செய்யும்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு வந்து நம்முடைய மனம் என்ன செய்யும், நமக்கு சொன்ன அனுபவங்கள், நாம் கற்றுத்தந்த அனுபவங்கள், அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, டீச்சர் சொல்லி கொடுத்தது, இது எல்லாம் அங்கே இருக்குது. அப்படி தான் நம்ம சிந்திப்போம். நெருப்பில் கை வைத்தால் சுடும் அப்படிங்கிறத நெருப்பில் கை வச்சு தான் பார்க்கணுமா, அம்மா நெருப்பில் கை வச்சாங்க சமைக்கும்போது சுட்டுருச்சு அப்போ நமக்கும் சுடும் அப்படி தெரியும். அனுபவ சிந்தனை, ஐம்புலன்கள் தரும் அனுபவ சிந்தனை நம்முடைய மனது சிந்தனை. உனக்குதா ரெண்டு மனசு இருக்கு, ஒரு மனசு அனுபவ சிந்தனை, ஐம்புலன்கள் கற்றுத்தந்த பாடத்தை நல்லா படிச்சிருக்கு. அதுக்கடுத்தது வசனம் தந்த படிப்பினை, வசனம் தந்த படிப்பினை அந்த ரெண்டாவது மைண்டு, ஸ்பிரிட் மைண்ட். ஐ கால் இட் கட் பிரெயின் ஆர் த ஸ்பிரிட் மைண்ட். மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் ஸ்டார்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய ஆவியின் மனது எப்படி படிக்குது, வசனத்தினால் போதிக்கப்படுகிறது. எனக்கு ஆண்டவர் சொன்னேன், இந்த வசனங்கள்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும், நாம் பைபிளை வாசிக்கக்கூடாது, பைபிளை ஜீவிக்கணும். ஐ ஷுட் லிவ் த்ரூ த பைபிள். 1 கொரிந்தியர் 13:9-10 இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ரெண்டு மனதில் ஒரு மனது குறைவுள்ளது. அவர் பிரெயின் இஸ் லிமிட்டட் யூஸ், த மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் எக்ஸாஸ்டிவ் யூஸ். ஆனால் ஆவியின் மனதை அதிகமாக யூஸ் பண்ணோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. என்ன குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானதுங்கிறது ஆவியின் மனது வரும் பொழுது இந்த பூலோக மனது ஒழிந்து போகும் இருக்கு, இட் வில் பி டிஸ்ட்ராய்ட். நிறைவானது வரும்போது குறைவானது இல்லாமற் போகும். குறைவானது என்னது, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். வென் த நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் கம்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் வில் கோ. அனுபவம் தந்த அறிவு, இது எப்படி சோமாகும், ஆண்டவருடைய வார்த்தை மாறாதுங்கிறத ஆணி அடித்து உள்ளத்தில் பதிக்கணும். மாறும்னு சொல்லுவான், அப்படி மாறும்னு அவநம்பிக்கை வந்துச்சுன்னா கூட அதை அவட்ட தான் சொல்லணும், கர்த்தாவை விசுவாசிக்கிறேன்,
ஆனால் கொஞ்சம் அவிஸ்வாசம் எங்கேயோ இருக்குது, அதை எடுத்து போடுங்க சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவிஸ்வாசம் இருக்கிறதுனால நீ போயிட்டு வா அப்படின்னு, விஸ்வாசம் வந்தப்புறம் வந்து சேரு அப்படின்னு சொல்லுவாரா? மாட்டார். எவ்வளோ அவிஸ்வாசம் இருந்தாலும் கடுகளவு விசுவாசம் இருக்குப்பா, தேங்காய் அளவு அவிஸ்வாசம் இருக்குது, அது தூக்கி போட்டேன். கடுகளவை பார்த்து மிரக்கல் செய்கிறேன் சொல்லுவாரா? மாட்டார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையே, அவ்வளோ பெரிய மலை. விசுவாசம் பயன்படுத்த வளரக்கூடிய ஒரு ஆற்றல். நமக்கு வந்து God has given all knowledge. இந்த ஆவியில் இருக்கிற எல்லா அறிவையும் ஒரு டேப் போட்டு நம்முடைய ஆத்மாவுக்குள் இந்த ஆவியை நம்பி, நம்ம தேவனுடைய பிள்ளை எல்லாம் கொடுத்துருக்காருன்னு நம்பி டேப் போட்டு அதை சோலில் இறக்குனா சோல் புதிதாயிரும். யுவர் ஹீலிங் இஸ் இன் யுவர் ஸ்பிரிட், நாட் இன் த மெடிக்கல் ஷாப், நாட் இன் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஐ எம் ஸ்பீக்கிங் டுடே வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் ஐ எம் ப்ரீச்சிங். நான் ப்ரீச் பண்ணுறது ஒன்றொன்றும் செயல்படாமல், ப்ராக்டிக்கலாக பார்க்காம இது பண்ண முடியாது. இதெல்லாம் சால்வேஷன் இருக்கு, இட் சால்வேஷன் பேக்கேஜில் இதெல்லாம் பார்ட் ஆஃப் இட். நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லித்தரல. நமக்கு ரட்சிக்கப்பட்டாய், பரலோகம் போவாய். யோசபாத் விரோதமாக ராஜாக்கள் வந்தாங்க, பெரிய படம் காத்திருக்கு, இவன் சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போகும்போது என்ன செய்யணும்? பட்டயங்களெல்லாம் தீட்டி ஈட்டியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா யுத்தத்துக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகணும். இவன் என்ன செய்கிறான்? பிள்ளைகள் ஒய்ஃப் எல்லாம் கூட்டிகிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வாங்க, எல்லாரும் துதிச்சு பாடுவோம், யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டாக பாடுறான். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே 20,000 பேர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், 20,000 பேரில் 10,000 பேருக்கு இந்த யோசபாத் ஆட்கள் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி ஆண்டவர் மாற்றிட்டார். உடனே அங்கே பார்க்க அந்த ராஜாக்கள் அந்த ஆட்கள் பார்க்குறாங்க, டேய் எதிரி நமக்குள்ளேயே புகுந்துட்டான்டா, அடிங்கடா எதிரியை அப்படின்னு. ஆனால் அவன் அடிக்கும்போது இவன் சொல்கிறான், ஏய் நம்ம ஆளுடா, நம்மளை போட்டு அடிக்கிற, நீ போய் சொல்லாத, நீ நம்ம ஆள் இல்லை, எதிரி ஆள், எப்படியோ நுழைஞ்சிட்ட. ஒருத்தர் அடிக்கிறான். 20,000 ரெண்டாக பிரித்து 10,000 பேரை எதிரிகள் மாதிரி ஆண்டவர் மாற்றி பார்க்க வச்சு எல்லோரும் அடித்தார். ஏன்னா இந்த பேசேஜை முந்தைய ஆசிக்கும் போது எப்படி ஒரே கட்சிக்காரங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அது கேட்டபோது அவர் சொன்னார், அதை ப்ளே பண்ணி காட்டினார், அப்போ தான் புரிஞ்சுது. கிதியோன் பயந்துட்டு இருந்தான், எதிரிகளை வச்சு தேத்துறார் ஆண்டவர். சம்டைம்ஸ் காட் வில் மேக் யூஸ் ஆஃப் அவர் எனிமீஸ் டு ஸ்ட்ரென்தன் அஸ். நம்ம பலப்படுத்த எதிரிகளை யூஸ் பண்ணுவார். 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சில காரியங்களை அல்ல, அநேக காரியங்களை அல்ல, சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் என்பதில் இயேசு கிறிஸ்துவை போல இப்படி இருக்கவனை மாற்றி இப்படி திரும்ப வைப்ப, அதுதான் இயேசு கிறிஸ்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். சவுக்கு எடுத்து கிறிஸ்தவர்களை அடிக்கிற ஒரு சவுல பவுலா மாற்றி கோயிலில் போய் அடி வாங்க வச்சார். எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு தெரியுமா? இவர் எவ்வளோ அடி அடித்தாரோ அவ்வளோ அடி அதிகமாகவே வாங்கியிருக்கார். காரணம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜீசஸ். உங்கள் நோய்களை மாற்றுகிறவர், வறுமையை மாற்றுகிறவர், பிரச்சனையை மாற்றுகிறவர். பிரச்சனைக்கு எப்போவுமே நம்ம சொல்யூஷன், நமக்கு யார் கடன் கொடுப்பா, காசு இல்லைன்னா எல்லாம் எங்கே இருக்குது? நம்முடைய ஆவியிலே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ நான் கோட் பண்ண வசனத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன இதெல்லாம் இருக்கு? சகலத்தையும் எல்லாவற்றையும் எல்லாம் ஆண்டவர் செய்தா எல்லாம் தான், பாதி அல்ல. அவர் முடிந்ததுன்னு சொன்னால் எல்லாம் தான் முடிஞ்சது, சிலது முடியலை. டெட்டலஸ்தாய் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அந்த எல்லாம் முடிந்ததுனால, அந்த எல்லாம் முடிந்ததுலேருந்து ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறதுனால நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிந்தது.
எனக்கு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை முடிவு கட்டுறதுக்கு எனக்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பம், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி சிக்னஸ், எவ்ரி ப்ராப்ளம் இஸ் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் டு த வேர்ல்ட் தட் மை சேவியர் இஸ் அலைவ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று பிரச்சனைகள் தீர்வு காணும்போது உலகத்திற்கு சாட்சியாக இருக்கிறோம். பவுல் ஜோம்னர், தட் ஐ மே நோ த ஃபெல்லோஷிப் ஆஃப் யுவர் சஃபரிங். அவர் சொன்ன அந்த நேரத்தில் எவ்வளோ பாடுபட்டு தான் சொல்கிறார், பட்ட பாடுகள் போதாதுன்னு உங்களுடைய சஃபரிங்கை நான் அறியணும் அப்படின்னு சொல்கிறார். யோவான் 16:13-14, இதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்தாவியானவர் வரும்போது சில சத்தியங்களுக்குள் உங்களை நடத்துவார்னு போட்டிருக்கா, சகல சத்தியங்கள் உங்களுக்கு தேவையான சகல சத்தியங்களுக்கும் வழி நடத்துவார். கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, பரிசுத்தாவியானவர் பிதாவினிடத்தில் கேட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லுவார். மெனி பார்ன் அகெயின் பீப்புள் ஆர் டபுள் மைண்டட், ரெண்டு மனசு. பைபிள் தான் சொல்லுது, யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இரு மனதாரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். வசனத்தின்படி சிந்தியுங்கள். நம்ம அனுபவத்தின்படி சிந்திக்கிற நாம் என்ன செய்யணும், வசனத்தின்படி சிந்திக்கணும். வசனம் இப்படி சொல்லுது, அனுபவம் இப்படி சொல்லுது, அதனால வசனத்தின்படி நடக்கவா அனுபவத்தின்படி நடக்கவா, ரெண்டு நினைவினால் குந்தி குந்தி நடக்கிறோம். என்ன செய்யணும், ரெண்டு காலையும் வச்சு எப்படி தான் அனுபவம் சொன்னாலும் சரிப்பா, நான் வசனத்தின்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது. வாக்கு தத்தங்களை மனப்பாடம் பண்ணி அந்த வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் பொய்யல்ல, அதில் உள்ள ஒரு உறுப்பு கூட மாறாது. அது வந்து டிட்டில்னு சொல்லுவாங்க, டிட்டில்னா ஏ டாட். ஹீப்ரூ லெட்டரில் ஒரு டாட் போட்டு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்த மாறி மரமா மாறாதா. கானாவில் ஒரு புள்ளி வச்சு அது எது இக்கண்ணா. அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு புள்ளி மாறாது. ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னியே, என்ன சொன்ன, இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள்லாம் எங்கே தயாரிக்கப்பட்டது, சிலுவையில் இயேசுவின் ரத்தத்தினால் தயாரிக்கப்பட்டது. அதனால தான் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை யோசி நீ சொல்லியிருக்க, நான் கூட சொல்லியிருக்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த கம்யூனியனுக்கும் அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நினைவு கூறுதலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அதுதான் இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9190254324. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, KK நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.